வணக்கம் நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. இதை தவற விட்டுறாதீங்க. உங்கள் சமூகத்தில் இருக்கிறவர் எத்தனை பேர் இதில் போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதநேய மையத்தில் உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிற மிக ஃபேமஸான ஐஏஎஸ் அகாடமி, அனைத்தும் இலவசம், தங்குவதும் இலவசம், படிப்பதும் இலவசம்தான். மனிதநேய மையத்தில் பயிற்சி பெற்று உயர் பதவிகளுக்கு போனவர்கள் எந்தெந்த ஜாதிகளைச் சார்ந்தவர்கள்? சைதை துரைசாமி பட்டியல் வெளியீடு, டிஆர்பி டிஎன் டெட்டு டான்ஜெட்கோ படிக்கிறவங்க இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஏஎஸோடு ஆகலாம். ஐஏஎஸ் ஆக முடியாட்டாலும் இங்கே பயிற்சி பெற்றுட்டு குரூப் ஒன் குரூப் டூவில் ஈஸியாக பாஸ் ஆகிறாங்க. சைதை துரைசாமி பட்டியல் வெளியீடு, மனிதநேய மையத்தில் பயிற்சி பெற்று உயர் பதவிகளுக்கு போனவர்கள் எந்தெந்த ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பான பட்டியலை சைதை துரைசாமி வெளியிட்டுள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளை தலைவருமான சைதை துரைசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, லட்சிய பயணம் மனிதநேய இலவச அறக்கட்டளையானது யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் மட்டும் 3,055 மாணவர்கள் மத்திய மாநில அரசுகளின் உயர் பதவிகளுக்கு தேர்வாகியிருக்கிறார்கள். இது தவிர மத்திய மாநில அரசுகளின் தனித்தனி பிரிவுகளில் 26,000 மேற்பட்ட மாணவர்கள் பணியில் சேர்ந்துள்ளனர். ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க, 26,000. இதுவரை 200,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 200,000 மாணவர்கள் எளிதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஆர்பி டிஎன் டெட்டு, பேப்பர் ஒன், பேப்பர் டூ, அதே மாதிரி டான்ஜெட்கோ டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. இவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு அரசு பணியில் சேர்வதற்கு மனிதநேயம் வழிகாட்டியுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 259 சாதிகளில் முக்கியம் 259 சாதிகள் இருக்குது. தமிழகத்தில் மனிதநேயத்தின் பயிற்சியின் மூலம் 169 சாதிகளைச் சேர்ந்த 3,055 மாணவர்கள் அரசு உயர் பதவிகளில் சேர்ந்துள்ளனர். ஒட்டுமொத்த 259 சாதி மாணவர்களையும் அரசு உயர் பதவியில் அமர்த்துவது தான் மனிதநேயத்தின் லட்சியம். நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகளுக்கு கேட்பதற்கு அதற்கு நினைத்தால் நன்மை உனக்கு என்று எம்ஜிஆரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப அனைத்து சாதியினருக்கும் சமநீதி கிடைக்கும் வகையில் எங்கள் லட்சிய பயணம் தொடர்கிறது. சாதி வாரியாக பட்டியல். அந்த வகையில் மனிதநேய அறக்கட்டளை மூலம் பயிற்சி பெற்று மத்திய மாநில அரசுகளின் உயர் பதவியை இருப்பவர்கள் பட்டியலை சாதி வாரியாக தருகிறோம். இதுவரை மத்திய மாநில அரசுகளில் உயர் பதவி வகிக்கும் 169 சாதியினரின் பொதுப்பட்டியல் பார்க்கலாம். சாதியினர் 70 பேர், அதில் ஐயர் 41. அதாவது பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல் சாதியில் இருக்கிறவங்க மட்டும் 70 பேர் போயிருக்காங்க. ஐயர் 41, நாயர் 16, விஸ்வ பிராமணர் 6, ஐயங்கார் 5, மலையநாடு பிராமணர் 2, என மொத்தம் 70 பேர். இவங்கெல்லாம் முற்பட்ட வகுப்பினர், ஓசி குரூப். பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் வகுப்பினர் மொத்தம் 96, அதில் லப்பை 90, ராவுத்தர் 3, மரக்காயர் 1, ஷேக் 1, மாபிலா 1, என மொத்தம் 96. கிறிஸ்தவர்கள் 249 பேர், இதில் கிறிஸ்தவ நாடா 198, கிறிஸ்டியன் பரதர் 24, கிறிஸ்தவ கௌரா 13, கிராமணி 8, சானார் 6, என மொத்தம் 249. பிற்படுத்தப்பட்டோர் 1476 பேர், இதில் கொங்கு வெள்ளாள கவுண்டர் 186, வடுகன் 118, செங்குந்தர் 102, யாதவர் 104, இந்து நாடார் 115, துளுவ வெள்ளாளர் 63, சோழிய வெள்ளாளர் 55, நத்தமர் 40, கம்மாளர் 34, வீரகுடி வெள்ளாளர் 32, வாணிய செட்டியார் 23, கன்னடிய நாயுடு 20, குலாலர் 18, கஞ்சம் ரெட்டி 19, தெலுங்கு பட்டி செட்டி 17, மருத்துவர் முத்துராஜா, துளுவ நாயக்கர் ரெட்டி ஆகியவை தலா 16, நாயக்கர் சாது செட்டியார் தேவாங்கர் ஆகியவை தலா 13, சாலியர் பரவக்குளம் ஒக்கலிக கவுடர் சௌராஷ்டிரா ஆகியவை தலா 12, சேனை தலைவர் இசைவேளாளர் தலா 11, நாவிதர் பரவர் மன்னார் ஆகியவை தலா 10, மலையமார் சூரிய செட்டி யார் விஸ்வகர்மா அம்பலக்காரர் ஆண்டி பண்டாரம் தலா 9, பொட்டு சாலையர் வெத்தலகர நாயக்கர் நாயுடு வடுகர் வடுகன் ரெட்டியார் ஆழ்வார் பிள்ளைமார் படாங்கா குல்லா போயர் ஜங்கம் ஆகியவை தலா 8, பண்ணையார் மூப்பன் உப்பாரா நாட்டு கவுண்டர் ஆகியவை தலா 7, குடிகார வெள்ளாளர் வேளன் செட்டியார் கௌத்தியர் சேர்வை வேளர் பர்வதராஜ குல பட்டணவர் ஆகியவை தலா 6, பத்மசாலியன் கற்பூர செட்டியார் மணியக்கார்
சம்பவர் ஓட்டர் பண்ணையர் உப்புக்குறவர் ஆகியவை தலா ஐந்து. கம்பர் லிங்காயத் புலவர் ராஜகம்பளம் வள்ளலார் இடிகா ஏர்குலா சவளக்காரர் வீரசைவர் பாண்டில் குயவர் ராஜகம்பளத்து நாயக்கர் தொண்டமன் மடிகா ஆகியவை தலா நாலு. யோகீஸ்வர் தசரி நான்குடி வெள்ளாளர் கிருஷ்ணவாகா மலையர் நகரம் எண்ணாடி மகார் ஆகியவை தலா மூணு. நத்தமன் உடையார் ஐரவைசியர் பானர் சகரா தோரையர் லம்பாடி கொபோரா முளையார் சதாத வைஷ்ணவர் முத்தரையர் முத்துராயர் நாயுடு பரவர் ஆகியவை தலா ரெண்டு. வளம்பார் வால்மீகி ஆகியவை தலா ஒன்று என மொத்தம் 1471 பேர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் பார்த்தோம்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 541, இதில் வன்னியர் 447, வேட்டுவ கவுண்டர் 55, குடும்ப கவுண்டர் 21, ஊராளி வேட்டைக்காரர் 5, ஓப்பாளி கவுண்டர் 2 என மொத்தம் 541. முக்குளத்தூர் 451 பேர். இதில் அகமுடையார் 148, மரவர் 149, கல்லர் 103, பிரமலை கல்லர் 51 என மொத்தம் 451 பேர். ஆதி திராவிடர் 593 பேர். இதில் ஆதி திராவிடர் 283, பல்லர் 194, அருந்ததியர் 79, சக்கிலியர் 9, தேவேந்திர குலத்தான் 6, சம்பன் வாதிரியார் தலா 4, நாவிதர் மதிரா தலா 3, கோசாங்கி மலா பலிஜா வண்ணான் ஆகியவை தலா 2 என மொத்தம் 593. பழங்குடியினர் 29 பேர், அதில் மலையாளி 15, குரமன் 5, இருளர் கொண்டாரெட்டி குறும்பா ஆகியவை தலா 2, உரளி மலை பண்டா பண்டாரம் கன்னிகர் ஆகியவை தலா 1 என 29 பேர். மகிழ்ச்சி பொது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முக்குள்ளத்தோர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் என மொத்தம் 3555 பேர். 169 ஜாதிகளில் இருந்து மனிதநேயத்தில் பயிற்சி பெற்று மத்திய மாநில அரசின் உயர் பணிகளில் சேர்ந்திருப்பது மகிழ்வளிக்கிறது இவ்வாறு அவர் கூறியுள்ளார். எனவே இந்த செய்தி துறைச்சாமி உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடும் இலவசம் அனைத்தும் இலவசம். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி உயர் பதவிக்கு போக முடியாட்டாலும் ஏதாவது ஒரு பதவியில் கண்டிப்பாக அமர முடியும் நண்பர்களே. இதுபோன்ற உபயோகமான வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.